இன்னைக்கு லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், சுண்டக்காய், மாங்காய், பச்சை தட்டைப்பயிறுக்காய் போட்டு சாம்பார், கத்திரிக்காய் மசால், ஃப்ரை, எது வேணாலும் சொல்லிக்கலாம். வீட்டில் போட்டால் கூழ் வடகம், கொஞ்சம் தயிர், வீட்டிலையே போட்டால் லெமன் ஊறுகாய் இருக்குது. இன்றைக்கி லஞ்சுக்கு நான் இதுதான் ப்ரிப்பேர் பண்ணது. இன்னைக்கு லஞ்சுக்கு சுண்டக்காவும் தட்டைப்பயிறு, பச்சை தட்டைப்பயிறும் போட்டு சாம்பார். இது வந்து மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சுண்டக்காவை போடுறதுக்காக போட்டேன், அது கூடயுமே தட்டைப்பயிரை நீட்டு நீட்டமாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது ரெண்டும் சேர்ந்து சாம்பார் வைக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் அந்த பால் ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், காஞ்ச மிளகாய். பருப்பு வேக வச்ச குக்கரையே கழுவிட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் தாளிக்க வேண்டிய பொருள்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன், தாளிக்கிற பொருள் எல்லாம். இது பொரிஞ்சோன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்கும் தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம், வதங்கினாலும் பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ தட்டைப்பயிரையும் சுண்டக்காவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுண்டக்காவை ரொம்ப வதக்கிட்டோம்னா கசப்பு தெரிஞ்சிடும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பருப்பு வேக வச்ச தண்ணியை அதில் விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பருப்பு வேக வச்ச தண்ணியை அதில் விட்டுக்கலாம். மீதி தண்ணியில் புளி கரைச்சிக்கலாம். வீட்டில் இருந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், கடையில் மல்லிகை ஜாமா வாங்கினப்ப ஆச்சி சாம்பார் பவுடர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் போட்டு செய்கிறேன். ஏற்கனவே உப்பு போட்டாச்சு. பருப்பு வேக வைக்கிறப்ப மஞ்சத்தூள் போட்டேன். இப்போ இது கொதித்தோன்னா மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டு விசில் சத்தம் அடங்கினோன்னே எடுத்தாச்சு, மூடி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ கரைச்சி வச்ச புளி, பருப்பு வேக வச்ச பருப்பு, மாங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி காரம் எல்லாமே அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. பருப்பு, புளி ஊற்றியாச்சு, வேக வச்ச பருப்பையும் போட்டாச்சு, மாங்காவையும் போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாங்காய் வெந்தோன்னே புளியோட பச்சை வாசனையெல்லாம் போனோன்னே எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்தோன்னே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். தேவையான கன்சிஸ்டன்சி வந்தோன்னே இடையில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரெடியானோன்னே பார்க்கலாம். இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் மாங்காய் வேகலை, உப்பு, காரம், புளி எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரெடியானோன்னு பார்க்கலாம். மாங்காய்லாம் வெந்து குழம்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, தேவையான கன்சிஸ்டன்சியும் வந்துருச்சு. மீதி இருந்தால் இதை தோசைக்கு நைட்டுக்கு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லி போட்டு நான் இறக்கியிருக்கேன். ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். இது சுண்டக்காய், தட்டைப்பயிறு எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு இந்த சாம்பார், கத்திரிக்காய் மசால். நான் கத்திரிக்காய் மசால் பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கத்திரிக்காவை போட்டு அதில் வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் ரொம்ப பிஞ்சாகவும் சின்னதாகவும் இருந்ததுனால நான் நாளாக வந்து இப்படியே கட் பண்ணி அப்படியே முழுசு முழுசாக போட்டுடலாம் அப்படின்ட்டு.
சில காம்பு நல்லா இருந்தது, அதனால் காம்பெல்லாம் அப்படியே அதோடையே போட்டுக்கிட்டேன். காம்பு நல்லா இல்லாததெல்லாம் இது பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு அதை கேட்கலாம். கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டேன், நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கலர் தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயெல்லாம் திரும்பி வந்துருச்சு. இப்போ இந்த கத்திரிக்காய் நம்ம எடுத்துட்டு அதே எண்ணெயிலேயே நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் தாளிக்கிறப்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். கத்திரிக்காய்க்காக சின்ன வெங்காயத்தை, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சோம்பு போட்டுட்டேன், பொரிஞ்சோன்னு சின்ன வெங்காயத்தை போட்டுட்டேன், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே பூண்டை போட்டுடலாம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே பண்ணுறப்ப அது ஒரு ஸ்மெல், அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே சின்னதாக ஒரு தக்காளி, சோம்பு, வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, தக்காளி, இதையெல்லாம் நல்லா வதங்கினோன்னு அந்த கத்திரிக்காயையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணியை வச்சு நம்ம வேக வச்சு சுருளை வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது. சுருளை வதக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா சாம்பார் சாதம், ரசு சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்தில் போட்டு கசஞ்சி சாப்பிடலாம். இதுக்கு கருவேப்பிலை நிறைய போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இல்லை வதங்கணுன்னா சாப்பிடும். வதக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காவை, இந்த வெங்காயம் தக்காளியோடு நம்ம இப்போ போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ரொம்ப தண்ணி இழுக்காது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளியோட கத்திரிக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரை ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் பிளைன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் 3 ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, திறந்தே வச்சு இதை வேக வச்சுக்கலாம். இடையிலடையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் புளி கொஞ்சமாக கரைச்சி விட்டுருக்கேன். அது கூடவே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். இடையிலடையில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடையிலடையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது சோம்பு போடாமல் கடுகு உளுத்தம்பருப்பு போடலாம், பட்டைக்கிராம்பு இலக்காய் போடலாம், நம்ம இஷ்டம்தான். நான் இன்றைக்கி வந்து சோம்பு போட்டு தாளிச்சிருக்கேன். ரெடி ஆனோன்னு பார்க்கலாம். கத்திரிக்காயெலாம் வெந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிருக்கேன், அதுமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கூடவே நின்று செஞ்சோம்னா உடையாமல் கத்திரிக்காய் வெந்துடும். வதக்கியிருக்கிறதுக்கு ரொம்ப உடையாது, சீக்கிரமாகவும் வெந்துடும். ரெடி ஆயிடுச்சு, ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.